வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலும் போது பிஜேபி தன்னுடைய கட்சிக்கு ஒரு சட்டத்தை உள்கொண்டு வந்தார்கள் அதாவது எழுபத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்ட சீனியர் லீடர்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சீட் வழங்கப்படாது என்று அப்போ உள்ள நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி அமித்ஷா அவர்கள் கூறிவிட்டார் உங்களுக்கு சீட் கிடைக்காது அதே காரணத்தை காட்டி எல் கே முரளி மனோகர் ஜோஷி போன்ற சீனியர் லீடர்களை ஓரம் கட்டியது இந்த அரசியல் கட்சி வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய வயது எழுபத்தி ஐந்தை தொட்டுவிடும் அப்படி எழுபத்தி ஐந்து வயதான மோதியவர்கள் அவர்கள் களத்தில் இறங்கவில்லை என்றால் அடுத்த பி எம் யார் என்கிற கேள்விதான் முன் வருகிறது அந்த இடத்தை நிரப்புவதற்காக பல பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் லீடர்கள் களத்தில் குதித்து விட்டார்கள் அதில் மிக முக்கியமான பெயர் யோகி ஆதித்யநாத் எப்படி வேணாலும் எதை வேணாலும் சாதித்துக் கொள்ளலாம் கையில் பவர் இருந்தால் சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் அல்ல வார்டு மெம்பர் எலெக்ஷன் ஆக இருக்கட்டும் எந்த அளவில் அங்கு அராஜகம் வெடித்தது என்று நீங்க அனைவருமே அதற்கான வீடியோக்களை பார்த்தீர்கள் அதற்கான போட்டோக்களை பார்த்தீர்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இருக்கும் மாநில தேர்தலில் இவர் வெற்றி பெறவில்லை என்றால் அந்த கனவு சிதைந்து விடும் என்று இவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால் எதை வேணாலும் செய்து விடுங்கள் எந்த பொய்யை வேணாலும் பேசிவிடலாம் மக்களை எப்படி வேணாலும் ஏமாற்றி விடலாம் என்கிற வேலையை தான் இந்த நபர் பார்த்து வருகிறார் இந்தியா டுடே என்கிற இந்த மேகசீன்குள்ள தன்னுடைய பிரச்சார புஸ்தகத்தை திணித்து மக்களை ஏமாற்றும் வேலையில் தான் இந்த நபர் இறங்கியிருக்கிறார் கர்ம யோகி என்கிற இந்த மேகசீன் இருபத்தி நாலு பக்கம் கொண்ட இந்த மேகசீனில் எத்தனையோ பொய்களை அடுக்கி வந்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் மூன்றாவது அலை வருவதற்கு முன்னாடியே அது வந்தபடி எழுதியிருக்கிறார்கள் அதை கண்ட்ரோல் செய்தபடி எழுதியிருக்கிறார்கள் இது போன்ற எத்தனையோ பொய்களை இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் இதை பற்றி ஒரு ஆழமான பதிவை நேற்று நான் வெளிவிட்டிருந்தேன் அதை பார்க்காத நபர்கள் மேலே ஐ பட்டனில் அதற்கான லிங்க் இருக்கிறது கிளிக் பண்ணி பார்த்து விடுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதற்கான லிங்கை கொடுத்து விடுவேன் அதையும் நீங்கள் பார்த்து விடலாம் இது நேஷ்னல் சப்ஜெக்ட் அதற்கு மேலே ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மாநில அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் அவர்களும் தன்னுடைய சட்டத்தை தன்னுடைய கட்சி கொள்கையை எப்படி வேணாலும் தனக்கு ஏற்றபடி மாடிஃபை செய்து கொள்ளலாம் என்று இறங்கி இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்றபடி பிஜேபியுடைய கொள்கை பிஜேபியுடைய சட்டம் மாறி வருகிறது அவர்களிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கான விடயமும் வேறொரு அரசாங்கத்தின் மீது அதாவது இதை நாங்கள் செய்யவில்லை எங்களுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம் அவர்கள் அவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை டீசலுடைய விலை இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கான காரணம் நாங்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பீச்சில் இருக்கிறது என்று கூறிவிட்டார் ஒரு தலைவர் இந்த அனைத்து விஷயத்தை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கும் அதே கோரிக்கை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இதை தாண்டி நம் நாட்டு விவசாயிகளுக்காக எங்களுடைய ஒரு சிறிய முயற்சி விவசாயிகள் தன்னுடைய விளம்பரத்தை போட ஆசைப்பட்டால் விவசாயத்தை சார்ந்த நபர்கள் தன்னுடைய விளம்பரத்தை போட ஆசைப்பட்டால் எங்களுடைய சேனலில் இலவசமாக எந்த பணத்தையும் கட்டாமல் உங்களுடைய விளம்பரத்தை நாங்கள் போட முன்வந்திருக்கிறோம் இதை தாண்டி சிறு வியாபாரிகள் சிறு தொழிலை செய்யும் நபர்கள் உங்களுடைய விளம்பரம் நீங்க போட ஆசைப்பட்டீர்கள்னா அதற்காகவும் நீங்க கீழே எழுதியிருக்கும் இந்த டெலிஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டால் போதும் எங்களுடைய சேல்ஸ் டீம் உங்களுக்கு இதற்கான அனைத்து விவரத்தையும் எடுத்துக்காட்டி பிஸ்னஸ் மேன்களுக்கு ஒரு சிறிய கட்டணம் ஆனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான கட்டணமும் அல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன் வாருங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் இவர்கள் கொடுத்து வரும் ஸ்டேட்மெண்ட்களை கேட்டால் பிஜேபியுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்களுடைய கொள்கை இவர்களுடைய சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது இவர்களிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கான பதிலும் எங்களுடைய அரசாங்கம் அல்ல இது வேறொரு அரசாங்கம் என்று கூறிவிடுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் கௌ சுரக்ஷா என்கிற பெயரில் எத்தனை மாநிலங்களில் பீஃப் பேனை செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் எத்தனை இடங்களில் மாட்டுக்கறியை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்திய கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய சாப்பாட்டிற்கான உரிமை நீங்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கிற அந்த முடிவெடுக்கும் உரிமை உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் அந்த உரிமையை கூட பறிக்க முன் வந்துவிட்டது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் அசாம் போன்ற எத்தனையோ மாநிலங்களில் கர்நாடகா உட்பட எத்தனையோ மாநிலங்களில் பீஃப் பேன் என்கிற ஒரு சட்டத்தை உள்துணைத்து நீங்க இதை சாப்பிடக்கூடாது என்று கூறி வருகிறார்கள் இது ஒரு சட்டம் இதை நீங்கள் மீறினால் உங்கள் மீது வழக்கு போடப்படும் ரோட்டில் ஒரு நபரை நசுக்கி கொன்றுவிட்டால் அந்த நபருக்கு இரண்டு வருடம் தண்டனை ஆனால் ஒரு மாட்டை நீங்கள் கொன்றுவிட்ட காரணத்தால் பத்து வருடம் அல்ல வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை போன்ற விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறது இந்த சட்டம் அதாவது மனிதர்களுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறதா அல்ல மாற்றுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறதா என்று எனக்கு புரியவில்லை பிஜேபியுடைய கொள்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறிக்கொள்கிறது இப்போது உங்களிடம் ஒரு நபர் வந்து அதுவும் பிஜேபியை சார்ந்த நபர் வந்து நீங்கள் கோழிக்கறியை சாப்பிட வேண்டாம் சிக்கன் சாப்பிட வேண்டாம் மீன் சாப்பிட வேண்டாம் ஆட்டுக்கறி மட்டன் சாப்பிட வேண்டாம் நீங்கள் மாட்டுக்கரியை சாப்பிட்டால் உங்களுடைய உடல் பலமாகிவிடும் என்று கூறினால் அதை நீங்கள் நம்புவீர்களா ஒரு நபர் மாட்டுக்கறிதான் சிறந்த கறி வேற எதையுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று கூறினால் அதுவும் பிஜேபியை சார்ந்த ஒரு அமைச்சர் அதை நீங்கள் நம்புவீர்களா பிஜேபியுடைய கொள்கை பிஜேபியுடைய இந்த சட்டங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் நம்புங்கள் ஒரு நபர் ஒரு அமைச்சர் இந்த தான் கொடுத்திருக்கிறார் மேகாலயாவை சார்ந்த ஒரு அமைச்சர் கோழிக்கறியை நீங்க சாப்பிட வேண்டாம் ஆட்டுக்கரியை நீங்க சாப்பிட வேண்டாம் மீன் வகைராக்களை நீங்க சாப்பிட வேண்டாம் மாட்டுக்கரியை சாப்பிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த லின்சிங்குகள் மத்திய பிரதேசத்தில் கொண்டு வந்த இந்த சட்டம் கர்நாடகாவில் கொண்டு வந்த இந்த சட்டம் பேன் பீஃப் என்கிற இந்த சட்டம் ரக்ஷா என்கிற இந்த அமைப்பு இதையெல்லாம் எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி நீங்கள் நம்புவீர்கள் சிந்தித்து பாருங்கள் ஈட் பீஃப் மோர் தென் சிக்கன் ஃபிஷ் மேகாலயா பிஜேபி மினிஸ்டர் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னும் படிக்கிறேன் கேளுங்கள் ஐ என்கரேஜ் பீப்புள் டு ஈட் மோர் பீஃப் தேன் சிக்கன் மட்டன் ஆர் ஃபிஷ் திஸ் வில் சப்சைட் த ராங் இன்ஃபர்மேஷன் இன் த மைண்ட் ஆஃப் பீப்புள் தட் பிஜேபி வில் இம்போஸ் கவு ஸ்லாட்டர் பேன் நான் பீஃப் சாப்பிடுவதை என்கரேஜ் செய்கிறேன் சிக்கன் ஃபிஷ் மட்டனை விட நீங்க பீஃப் சாப்பிடுங்கள் இதனால் பிஜேபி பீஃபுக்கு எதிரான ஒரு கட்சி என்று உங்கள் மனதில் பதிந்த அந்த ராங் இன்ஃபர்மேஷன் சிதைந்து விடும் இது மட்டுமல்ல இவர் கூறியபடி பிஜேபி கட்சி பீஃப்க்கு எதிரான கட்சி அல்ல கவு சுரக்ஷா என்கிற பெயரில் நீங்கள் பல தவறான விஷயங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் பீஃப் சாப்பிடுவதை எப்பவுமே மறுத்ததில்லை எங்கேயுமே நாங்கள் பீஃப் பேனை இம்ப்ளிமெண்ட் செய்யவே இல்லை என்று இந்த நபர் கூறிவிட்டார் இந்த நபர் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார் பத்து ராஜ்யங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து ராஜ்யங்கள் கேரளா வெஸ்ட் பெங்கால் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா சிக்கிம் போன்ற எத்தனையோ மாநிலங்களில் இந்த பீஃப் பேன் போடவில்லை இதில் எத்தனையோ இடங்களில் பிஜேபியுடைய சாசனமும் இருக்கிறது ஆனால் நாங்கள் எப்பவுமே பீஃப் பேனை திணிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அப்போது உத்திரப்பிரதேசத்தில் நடக்கும் பீஃப் பேன் மத்திய பிரதேசத்தில் நடக்கும் பீஃப் பேன் குஜராத் கர்நாடகா இப்போது சமீபத்தில் அசம் இங்கேயெல்லாம் நீங்கள் போட்ட பீஃப் பேன் என்னவென்று எனக்கு புரியவில்லை அதாவது மேகாலயாவில் அதிகமான நபர்கள் பீஃபை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் பிஜேபியோட கொள்கை அங்கே எதிராக இருக்கிறது அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்காது என்று அங்க பீஃப் பேனை நீங்கள் ஆக்செப்ட் செய்கிறீர்கள் அங்கே நீங்கள் பீஃப் பேன் போடக்கூடாது என்று கூறி வருகிறீர்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் அங்க ஒரு நபர் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற முடிவை அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் எடுத்து வருகிறது உத்திரப்பிரதேசத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய உணவு பழக்கத்தில் பீஃப் இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் அதே மாதிரி எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பீஃப் சாப்பிடக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான சட்டம் வேறு அப்படி நீங்கள் சாப்பிட்டீர்கள்னா உங்களை சிறையில் தூக்கி போட்டு இந்த நபர் இங்கே மட்டும் நிற்கவில்லை அசம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்தா பிஸ்வா சர்மா அவரை தொடர்பு கொண்டு அசமிலிருந்து வரக்கூடிய இந்த பீஃப் மேகாலயாவுக்கு வந்து கொண்டே இருக்கணும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என்று நான் பேசுவேன் என்று கூறியிருக்கிறார் அதாவது எங்க எது நடந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு இந்த பீஃப் வந்து கொண்டே இருக்கும் நீங்க நம்புங்கள் என்று கூறியிருக்கிறார் பிஜேபியுடைய ஒரு தலைவர் மேகாலயா பிஜேபியை சார்ந்த இந்த அமைச்சரின் பெயர் சொன்போர் ஷுலை இவர் மட்டும் முதல் முறையாக பீஃப் பேனை பற்றி பேசவில்லை இவர் மட்டும் பீஃப் சாப்பிட்றது நல்லது என்று கூறவில்லை இதற்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீர்கள் இதே மேகாலயாவை சார்ந்த இன்னொரு லீடர் பிஜேபி சார்ந்த லீடர் டேவிட் கர்சத்தி பிஜேபி மேகாலயாவுடைய சீஃப் இந்த பீஃப் பேன் என்கிற விஷயம் ஒரு வதந்தி மட்டும்தான் இந்த ஸ்டேட்டில் பீஃப் பேன் எப்போவுமே கொண்டு வரப்படாது பிஜேபி வென்றால் இந்த பேனை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று அந்த ஸ்டேட்டில் நடந்த தேர்தலில் இவர்கள் எடுத்து வைத்த அந்த குரல் இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரளாவை சார்ந்த கேரளாவில் மல்லப்புரம் என்கிற இந்த இடத்தில் இடைத்தேர்தல் நடந்தது அங்கே இருந்த ஒரு தலைவர் எங்களுக்கு நீங்கள் ஓட்டை போட்டீர்கள்னா உங்களுக்கு குவாலிட்டியான பீஃப் நாங்கள் வழங்குவோம் என்று கூறினார்கள் அதாவது பீஃபையே பிரச்சாரத்திற்காக யூஸ் பண்ண நபர் தான் இந்த நபர் வேற யாருமல்ல பிஜேபியுடைய தலைவர் தான் இந்த தலைவர் அதாவது கேரளாவில் பீஃப் உங்களுக்கு குவாலிட்டியான பீஃப் வேணும் என்றால் பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டை போடுங்கள் மேகாலயாவில் உங்களுக்கு பீஃப் பேன் வேண்டாம் என்றால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டை போடுங்கள் ஆனால் மற்ற இடங்களில் பீஃப் பீஃபேன் நடக்க வேண்டும் கர்நாடகாவில் பீஃப் பேன் போடப்பட்டதற்கு பின் கோவாவில் பற்றாக்குறை வந்துவிட்டது அதற்கு பின் எத்தனையோ நபர்கள் கோவாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக ட்வீட் போட தொடங்கினார்கள் அதை சமாளிக்கிறதற்காக கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த் நேரடியாக வெளிவந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி வந்துவிட்டது கர்நாடக அரசாங்கத்திடம் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் இந்த ஸ்டேட்டில் அதாவது கோவாவில் கோவாவிலும் பிஜேபியோட அரசாங்கம் தான் இருக்கிறது கர்நாடகாவிலும் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கிறது கர்நாடகாவில் பீஃப் பேன் என்கிற இந்த சட்டம் கொண்டு வந்தார்கள் கர்நாடகாவில் இருந்து தான் கோவாவிற்கு பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருந்தது இந்த பிஸ்னஸ் எப்போவுமே முடக்கப்படாது கர்நாடகாவில் இருந்து பீஃப் வந்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த் அவர்கள் இது ஒரு முகம் பிஜேபி இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டும் சுப்பிரமணியம் கொடுத்த இந்த ஹேங் தோஸ் ஹூ கறிக்காக பிசினஸ் செய்து வரும் நபர்களை கொன்றுவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் இதையும் தாண்டி கோவாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய உணவு பழக்கத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டும் பீஃப் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு நபருக்கும் நீங்க என்ன சாப்பிடுவது உங்களுடைய ரைட் உங்களுடைய அடிப்படை உரிமையில் இருக்கிறது ஆனால் இவர்கள் இது போன்ற சட்டங்களை உள்கொண்டு வந்து நீங்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது என்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டி வருகிறார்கள் சுப்பிரமணியம் சுவாமி அங்க மட்டும் நிற்கவில்லை அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்துக்களும் ஒன்றிணைந்து விட்டால் இந்த கவுஸ் லாட்ரிங்கை நிறுத்திவிடலாம் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பீஃப்கரியை இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்துவர்கள் மட்டும் தான் சாப்பிட்டு வருகிறார்களா கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கிறித்துவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தானா மேகாலயாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் தானா இந்துக்கள் அங்கு பீஃபை ஸ்டேட்மெண்ட் என்று எனக்கு புரியவில்லை கோவாவில் இரண்டாயிரத்தி நானூறு பீஃப் ஒவ்வொரு நாளும் கன்சியூம் ஆகி கொண்டிருக்கிறது அங்கே போகும் அனைத்து மாட்டுக்கறையும் கர்நாடகாவில் இருந்துதான் கொண்டிருக்கிறது அப்போ கர்நாடகாவில் இருந்த அந்த பீஃப் பேன் யாருக்காக எதற்காக இது போன்ற சட்டங்களை இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு டேட்டா வெளிவந்தது இந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கவு ஸ்லாட்ரிங் என்கிற விஷயத்தை வைத்து எத்தனை லென்ச்சிங் நடந்திருக்கிறது என்று நீங்க பாருங்கள் இந்தியாவில் ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விஸ்வ இந்து பரிஷதை சார்ந்த நபர்கள் இரண்டு நபர்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இதை பீஃபை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு சந்தன் நகர் இந்தோரில் மத்திய பிரதேசத்தில் ஒரு கலவரம் வெடித்தது அதில் முப்பத்தஞ்சு நபர்கள் காயமானார்கள் இதே பீஃபை காரணம் காட்டி ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ரெவாரி ஹரியானாவில் இதே போன்ற ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது மாப் லிஞ்சிங் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஹரியானாவில் இரண்டு இடங்களில் இதே போன்ற தாக்குதல் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கர்நாடகாவில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது ஆக்டோபர் ஏழாம் தேதி குஜராத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது ஐந்து நபர்கள் காயம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் பீகாரில் ஒரு தாக்குதல் ஒரு நபர் காயம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டு நபர்கள் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மோதி அரசாங்கம் வந்துவிட்டது இதற்கு மேல் எப்படி இந்த விஷயம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது என்று பாருங்கள் மே முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினஞ்சு ராஜஸ்தானில் ஒரு நபரை கொன்றுவிட்டார்கள் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் மூன்று நபர்களை கொன்றுவிட்டார்கள் ஆகஸ்ட் இரண்டு மூன்று நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபத்தெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நபரை கொன்று விட்டார்கள் இன்னொரு நபர் பலத்த காயம் ஜம்மு காஷ்மீர் இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு நபரை கொன்றுவிட்டார்கள் அனைத்துமே பீஃப்கான விஷயம் மாட்டுக்கறி கௌரக்ஷா ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு நபரை கொன்றுவிட்டார்கள் நான்கு நபர்கள் காயம் ஹரியானாவில் பனுகே என்கிற ஒரு கிராமம் இங்கே ஒரு நபரை கொன்று விட்டார்கள் மாப் லிஞ்சிங் நடக்கிறது ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இரண்டு நபர்கள் காயம் ஜார்க்கண்டில் இரண்டு கொலை குஜராத்தில் நான்கு நபர்கள் மீது தாக்குதல் கர்நாடகாவில் நான்கு நபர்கள் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்னா ராஜஸ்தானில் ஒரு நபரை கொன்றுவிட்டார்கள் ஆறு நபர்கள் மீது தாக்குதல் அசாமில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஜம்மு காஷ்மீரில் ஐந்து நபர்கள் மீது தாக்குதல் ஜார்க்கண்டில் ஒன்பது நபர்களை கொண்டிருக்கிறார்கள் மே பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரை ஒரு வருடத்தில் ஒம்பது கொலைகள் இதே மாப்லின்சிங் கௌரக்ஷா என்கிற பேரில் பீஃப் என்கிற பேரில் வெஸ்ட் பெங்காலில் மூன்று நபர்கள் கொலை ஜார்கண்ட் ஒரு நபரை கொன்று விட்டார்கள் அல்வர் ராஜஸ்தானில் ஒரு கொலை ஒரு நபர் மீது தாக்குதல் பதினெட்டாம் ஆண்டு ஜார்க்கண்டில் இரண்டு நபர்களை கொன்றுவிட்டார்கள் பரேலியில் ஒரு நபரை கொன்று விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஹாப்பூர் என்கிற இடத்தில் அங்கே ஒரு நபரை கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் ஒரு கொலை உத்தரப்பிரதேஷ் புலந்த் ஷெஹர் என்கிற ஒரு இடத்தில் இரண்டு நபர்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இந்த மாப்லிஞ்சிங் நின்றபடி நான் பார்க்க பார்க்கவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது இந்த வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு கொலை ஏழு பேர் மீது தாக்குதல் ஜூன் பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு கொலை ஜூன் பதினாலாம் தேதி ராஜஸ்தானில் ஒரு கொலை ஒரு தாக்குதல் இந்தியா எங்கே தான் போய் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை எண்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதே பீஃபை காரணம் காட்டி இங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி வெளிவருகிறது எதற்காக இந்த அரசியல் கட்சிகள் பட்டினியால் பசியால் இறக்கும் நபர்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டேங்கிறார்கள் பீஃப் கறி சாப்பிடுவது ஒரு குற்றமா அல்ல பசியால் பட்டினியால் இறப்பது ஒரு குற்றமா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவிற்கான சீரியஸான விஷயம் என்று ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சியுடைய சட்டம் வேறாக இருக்கிறது அந்த சட்டத்தை முன்னிறுத்தி எத்தனை நபர்களை கொன்றுவிடுகிறார்கள் இன்னொரு மாநிலத்தில் பீஃப் சாப்பிட்டால் இது நல்லது என்று கூறி வருகிறார்கள் இதே அரசியல் கட்சியுடைய இரண்டு முகமாக இருக்கிறது அடுத்த வீடியோவை நீங்க பாருங்கள் இந்த வீடியோவுக்கு பெண் இதற்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பெட்ரோல் டீசலின் விலை உயர்வு விலைவாசிக்கான காரணம் நாங்க அல்ல இந்த அரசாங்கம் அல்ல இது ஒரு நாள் ரெண்டு நாளில் உயர்ந்த விலை அல்ல இதற்கான காரணம் யார் என்று இவர் பேசியிருக்கிறார் பாருங்கள் தஸ் ஜன்பத் பகர் கர்னா சாய் கியூக்கி இஸ் தேஷ் கே ஆசாதி கே பாத் அர்த்த விவசாக்கோ कुठारा घात करके महंगाई बढ़ाने का श्रेय किसी को जाता है तो वो नेहरू परिवार को जाता है महंगाई एक दो दिन में नहीं बढ़ती अर्थव्यवस्थाओं की नींव एक दो दिन में नहीं रखी जाती 15 अगस्त उन्नीस को लाल किले की प्राचीर से जवाहरलाल नेहरू जी ने जो भाषण दिया था उसी भाषण की गलती के कारण इस देश की अर्थव्यवस्था बिगड़ी है हमारी सरकार ने नरेंद्र मोदी जी ने तो पिछले सात छह सात सालों में इस देश की अर्थव्यवस्था மத்திய பிரதேசத்தின் ஒரு அமைச்சர் விஸ்வாஸ் சாரங் அவர்கள் இன்னைக்கு பெட்ரோல் டீசலின் விலை நூறு ரூபாயை தாண்டிய காரணம் சமையல் விலை ரூபாயை தாண்டிய காரணமும் பழம் காய்கறி அரிசி பருப்பு எதை தொட்டாலும் விலைவாசி உயர்ந்த காரணம் நாங்கள் அல்ல மோடி அரசாங்கம் அல்ல பிரதமர் மோடி அவர்கள் அல்ல அவருடைய சட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அல்ல இந்த விலைவாசிக்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி செங்கோட்டையிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த முதல் உரை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த அந்த உரைதான் காரணம் என்று இந்த நபர் விட்டார் இங்கே மட்டும் இந்த நபர் நிற்கவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் மக்கள் அக்ரிகல்ச்சரை நம்பியிருக்கிறார்கள் விவசாயத்தை நம்பியிருக்கிறார்கள் அதாவது விவசாயம்தான் இந்தியாவுடைய எக்கனாமிக்கான காரணம் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் கடந்த எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் தான் இந்த விவசாயிகளை முன்னேற விடவில்லை கடந்த எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கத்தால் தான் விலைவாசி உயர்ந்து கொண்டிருந்தது வேற யாருமே காரணம் இல்லை கடந்த ஏழு வருடமாக என்னெல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கிறதோ அனைத்திற்குமே காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் நேரு அவர்கள்தான் இந்தியாவில் எஜுகேஷன் பாலிசி மாறின காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவில் விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடும் காரணம் நேரு அவர்கள் அதாவது கடந்த எட்டு மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் நீங்கள் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகளிடம் போய் பேச்சுவார்த்தைக்கு கூட உங்கள் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளிடம் ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்களிடம் நேரம் இல்லை உங்களிடம் கோவிடால் இறந்த நபர்களுடைய டேட்டா இருக்கிறது என்றால் எங்களிடம் இல்லை ஸ்கூல் காலேஜ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதற்கான டேட்டா இருக்கிறது என்றால் எங்களிடம் இல்லை ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் இறந்த நபர்களுடைய டேட்டா ஒரு நபர்கூட இறக்கவில்லை என்று பாராளுமன்றத்திற்குள்ளேயே போய் அந்த பொய்யை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லாத பட்டதாரிகள் அவர்களுக்கான டேட்டா இருக்கிறது என்றால் அதுவும் இல்லை எங்களிடம் எந்த டேட்டாவும் அல்ல சரி இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தவறான சட்டங்களால் ஏற்பட்ட நஷ்டம் பொருளாதார சரிவு யார் என்றால் நாங்கள் அல்ல இந்த காரணம் நெஹ்ரு அவர்கள் அனைத்திற்குமை காரணம் நெஹ்ரு அவர்கள் என்றால் எதற்காக ஏழு வருடத்திற்கு முன்னாடி நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டை போட்டால் நாங்கள் அனைத்தையுமே சரி செய்து விடுவோம் என்று கூறினீர்கள் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு உங்களோட அக்கௌண்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் டிமோனடைசேஷனால் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் டெரரிசம் ஒழிக்கப்படும் என்று எத்தனையோ ப்ராமிசஸ்களை கொடுத்து வந்தீர்கள் வேளாண் சட்டத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை உயர்ந்துவிடும் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த இன்னொரு சட்டம் நம் நாட்டு கார்பரேட்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பதுக்கலாம் பதுக்கல் என்றால் ஒரு காலகட்டத்தில் குற்றமாக இருந்தது பதுக்கல் என்றால் அதை அந்த பொருளை பதுக்கி வைத்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் உயர்த்தி விடுவீர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்ந்து விடும் இது உலகத்திற்கு அறிந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் சட்டமாக மாற்றி ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு லாபத்தை தேடி கொடுத்திருக்கிறீர்கள் கடந்த ஒரு வருடத்தில் எந்த அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக விலைவாசி உயர்ந்து விட்டது காங்கிரஸ் காலகட்டத்தில் அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் பர் பேரல் கச்சா எண்ணெய் விற்று கொண்டிருந்த போது நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு காலகட்டத்தில் வெறும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு டாலர் பர் பேரல் கச்சா எண்ணெய் விற்று கொண்டிருக்கும் போது பெட்ரோல் டீசலின் விலை நூற்றி ஐந்து ரூபாயை தாண்டிவிட்டது இதற்கான காரணம் நெஹ்ரு அவர்கள் நாங்கள் அல்ல அப்போது எதற்காக இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது எதற்காக இந்த நாட்டில் பிரதமர் யூனியன் மினிஸ்டர்கள் கேபினெட் மினிஸ்டர்கள் போன்ற எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் காரணம் அல்ல நாங்கள் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கொள்ள மாட்டோம் பிரைவேடைசேஷன் என்கிற பேரில் அனைத்து விஷயத்தையுமே பிரைவேட் கையில் கொடுத்து அனைத்து லாபத்தையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் எங்களுக்கு அதற்கான கமிஷன் வந்தாலே போதும் மக்களை பற்றி நாங்கள் சிந்திக்க மாட்டோம் மக்களை பற்றி நாங்கள் எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டங்களை உள்கொண்டு வருகிறீர்கள் உங்களுடைய கொள்கையையே நீங்கள் சரியாக வெளிக்காட்ட முடியவில்லை ஒரு பக்கம் பார்த்தால் பீஃப் சாப்பிடுவது நல்லது என்று ஒரு மாநில அமைச்சர் கூறி வருகிறார் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பீஃப் சாப்பிட்டால் உங்களை சிறையில் அடைத்து விடுவோம் என்று கூறி வருகிறார்கள் இதே சட்டத்தை முன்னிறுத்தி எத்தனை லிஞ்சிங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது எத்தனை நபர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இன்னொரு புறம் நெஹ்ரு அவர்கள்தான் அதற்கும் காரணம் என்று நீங்கள் கூறிவிட்டேன் சிந்திக்கக்கூடிய விஷயம் சிந்தித்துப் பாருங்கள் நன்றி வணக்கம்